விடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளில் மிகுகொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். தினம் 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 நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல், இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்குது, இன்றைய நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு உகந்த நிறம் என்ன, தெய்வீக வழிபாடு என்ன, தெய்வ சாநித்தியம் எனக்கு இருக்கா, எனக்கு இந்த குறைபாடு இருக்குது, இந்த குறைபாட்டுக்கு ஏதேனும் பிராயச்சித்தம் கிடைக்குமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாத நாளுக்குண்டான விசேஷ பதிவுகள், இந்த நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி முக்கியமான நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 6/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி சதுர்த்தசி. மதியம் 1:02 வரை பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய காரியங்களை ரொம்ப தெளிவாகவும் வேகமாகவும் செய்யக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும், பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணினா இதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ரெண்டுமே யோசிச்சு பண்ணல. இரு தரப்பினோட சிந்தனைகளும் மனசில் இருக்கும். இது வாளுக்கு பிரயோஜனம் ஆகுமா, மற்றவாளுக்கு பிரயோஜனம் ஆகுமா. ஒரு பொருளை கொடுக்குறோம், இந்த பொருளை கொடுத்தா திருப்பி கிடைக்குமா போன்ற பல்வேறு கேள்வி, அதற்குண்டான பதில்களும் உங்களுக்குள்ளே கிடைக்கும். தெய்வீக அனுபவம் நிறைய காரியங்களில் வாழ்க்கையில் நம்ம மனசுக்கு பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இப்போ நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே நிறைய அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அனுபவம் தான் பாடம், உண்மை. நம்ம பெரியவங்க சொல்கிறது அனுபவம் தான் பெரிய பாடம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அனுபவ பாடங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். தடைகள் இருந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பரணி நட்சத்திரத்துலேயும் கிருத்திக நட்சத்திரத்துலேயும் இருக்கிறவா ஒரு சில முக்கியமான காரியங்களை ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். மேஷராசி அன்பர்கள், கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி நிதானமாக இருந்து யோசித்து செயல்படுறது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ராம நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியங்களை நிதானமாக சோர்வாய் இருந்து அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசித்து பண்ணுவேல். இருப்பினும் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனையும் கச்சிதமாக நேர கால தாமதமாக பண்ணாலும் அந்த காரியத்தை முடிச்சுடுவேன். ரிஷபராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் உண்டு. எதிர்மறையான இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை விட்டு விலகி போவா. திருமண காரியங்கள் எதிர்பார்த்த வாளுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மேன் பவர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு சிந்தித்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், சின்ன சின்ன காரியங்களில் பதட்டங்கள் இருக்கும். இருப்பினும் தைரியமாக அந்த காரியத்தை பண்ணலாம் வெற்றி பெற்றோம்.
தொழில் ரீதியாக பண்ணலாமா வேண்டாமான்ற யோசனைகள் இருக்கும். தீர்க்கமாக யோசித்த காரியங்களை பண்ணலாம் வெற்றி பெற்றோம். நம்மள நண்பர்கள் மூலமான உதவிகள் இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அறிமுகம் ஆனவா இடையில அவட்ட பேச்சு வழக்கே கிடையாது, திருப்பி அவங்கள சந்திக்கிறேன்னு சொல்லும்போது அவளோட உதவிகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். திருமண காரியங்கள் வெற்றி பெறும், குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும். சில நேரங்களில் நீங்கள் ஒன்று நினச்சிப்பேல் மற்றவ ஒன்று நினச்சிட்டு உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது யதார்த்தமாக யோசனை இல்லாமல் ஏதாவது சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பேன். சின்ன பிரச்சனையை கூட தாங்கி கொள்ள முடியாதா இருந்துருக்கும். யாராவது நம்மளை பேசினா உடனே மனம் வலிக்கும், சித்த நேரத்தில் திருப்பியும் சரியாயிடுவேல் அவள் பாட்டுக்கு பேசிட்டு போகிறேன், நம்ம நம்மளை செயல்பாடுகளை பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மாறி வரும், குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, மிதுனராசி என்பர்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, பக்திமயமான நாள், நிறையா தெய்வீக காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான சிறப்பான நாள். ரொம்ப நாளாக இருந்த மனக்குழப்பங்கள்லாம் தீரும். இன்றைய தினத்தில் நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். பிறருக்கு உதவி செய்வேன். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இடமாற்றத்துக்கு பயந்துன்னு இருந்தவா இப்போ மனசில் தைரியத்தை வர வச்சு இடமாற்றங்களை பண்ணுவேன். வீடு இடமாற்றம், சொந்த வீடு வாங்கிறது, ஏதேனும் வாகனம் வாங்கணும்னு உத்தேசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு. மேலும் கடகராசி என்பர்களுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனை, வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க விசா சம்பந்தமான பிரச்சனை, கடன் சம்பந்தமான தொல்லைகள்லாம் தீரும். பொருளாதாரங்கள் கூடி வரும். இடைக்கிட ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மனக்குழப்பங்கள் தீர்ந்து அன்னோன்யங்கள் கூடி வரும். உடல் ரீதியான உபாதைகள் இருந்தவாளுக்கு உபாதைகள் போய் நன்மைகள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் சட்டுப்பட்டுன்னு அந்த காரியத்தை பண்ணிவிடுவேல். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இதுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறது அந்த காரியத்தை பண்ணிவிடுவேன். அப்புறம் தான் பிறர் சொல்லும்போது தான், ஆஹா நீ சொன்னது சரி, என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி பேசியிருக்கான், என்கிட்ட இருந்து பொருளை பறிப்பதற்காக இப்படி பேசியிருக்கான், என்கிட்ட காசு இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சு என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரி பல காரணங்கள் அடுத்து யாராவது சொல்லும்போது தான் அதை பற்றி உணர்வில். அதனால் இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு காரியம் பண்ணலாம், நண்பர்கள்கிட்ட, தாயார்கிட்ட, தந்தையார்கிட்ட, மனைவிக்கிட்ட, சகோதர சகோதரிகிட்ட, உங்ககிட்ட யார் நல்ல வெல்விஷராக இருக்கோ அவட்ட கேட்டுன்னு அந்த காரியத்தை பண்ணலன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அமோகமான காரியங்கள்லாம் உண்டு, அமோகமான பலன்கள்லாம் உண்டு, அதிர்ஷ்டங்கள் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது யார்ட்டேன்னு கேட்டுன்னு பண்ணுறது நல்லது. புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர். வீடு அருகாமையில் இருக்கக்கூடிய சில இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தோட்டம் துறவு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள் பார்த்துட்டுனா வீட்டினுடைய வேலைகள் பண்ணி வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி சில முக்கியமான வேலைகளையும் மறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யார்ட்டேனும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பால் அதை மறந்துவிடுவார், ஐயோ இன்றைக்கி விட்டு போயிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். அதனால் நிறைய விஷயங்களை அழகாக எழுதி வச்சுக்கிறது நல்லது, மறக்காது இருக்கிறதுக்கு எழுதி வச்சுக்கிறது நல்லது. தூரப்பிரயாணம், சிறு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபார தடங்கள் ஏற்பட்டவாளுக்கு வியாபார தடங்கள் போய் நன்மையான சூழ்நிலைகள் மாறி வரும். பொருளாதாரம் கூடி வரும், அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசில் நினச்சின்னு இருப்பேன், நடந்துருக்கிறது. எதிர்கால வாழ்க்கையில் சின்ன கவலைகள் யதார்த்தமாக இருக்குது. யாராவது
வீட்டில் இருக்கிறவா நம்மளை பற்றி பேசிட்டா போதும், அதை பற்றியே யோசனை இருக்கும். நான் என்ன பண்ணலை, என்னால் முடிந்த உதவிகள் பண்ணியிருக்கேன், என்ன போய் இப்படி சொல்லிவிட்டாலே, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டுருக்கேன், என்ன இப்படி பேசிட்டாலே, என்ன இப்படி பேசிட்டாலேன்ற குழப்பங்கள் இருக்கவா? பேசினா பேசிட்டு போகிறா, திருப்பியும் உங்களோட முயற்சிகள் மட்டும் தளரவே விட்டுறப்படாது. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் புதியதோர் எண்ணங்கள் உண்டு, அந்த எண்ணத்தின் பிரகாரம் வடிவு கொடுத்தா நிச்சயமாக தொழில் முறைகள் வெற்றி அமையும். பெண்கள் பியூட்டிஷியன் சம்பந்தமாக படித்தவா, அதற்கேற்ற இடங்கள் வாங்கி அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு புதிய சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கவா, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுட்டுருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுட்டுருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. வியாபார அமோகமான பலன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறன் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் வெற்றி அடைஞ்சிடும். மனசில் நினச்ச காரியங்கள் அப்படியே நடக்கும். ஆஹா, நான் நினச்சேன் அது அப்படியே நடந்துடுது, நினச்ச அந்த காரியம் அப்படியே நடந்துடுது. யாரேனும் சொந்த பந்தம் ரொம்ப முடியாத இருக்கிறான்னா, அந்த முடியாத இருக்கிறவாளுக்கு சில உபாதைகள்னு சொல்கிற செய்திகள்லாம் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய முயற்சிகள் தொழில் ரீதியாக இருந்ததை கைவிடாது, விடாமுயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றிகள் பெற முடியும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகனம் வச்சு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு டிக்கெட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அழகு கலை நிபுணராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 2 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த அம்பிகை வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நன்மையான நாள், அமோக பலன்களை தரும் அற்புத நாள். சில நேரங்களில் சில விஷயங்களில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பார், யாராவது பேசிட்டா சற்று கோவம் தூரும், ரொம்ப நேரம் பேசாமல் இருப்பேன், திருப்பி சாதாரணமாக மாறுவேன், திருப்பி சாதாரணமாக இருப்பேன், திருப்பி கோவிச்சுப்பேன், திருப்பி சாதாரணமாக இருப்பேன். நிறைய பேருக்கு உங்கள் மேலே என்னடா அது, எப்போ சாந்தமாக இருக்கா, எப்போ கோவிச்சுக்கிறா, எப்போ எப்படி இருக்கா, இப்போ எப்படி இருக்கான்னு சொந்த பந்தங்களே யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி திடீர்னு மூட் அப்செட் ஆயிருவேன், நன்னா தான் பேசிகிட்டு இருப்பேன். இதையாவது யோசனைகள், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிளாஸ்டிக் சம்பந்தமாக, மர சம்பந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வாடிக்கையாளர் மூலமான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டைல்ஸ் கிரானைட் சம்மந்தமாக, குவாரி சம்மந்தமாக வச்சுருக்கிறவாளுக்கு புதிய இடம் வாங்கிறது, புதிய தொழில் பண்ணுறதுக்குண்டான அமோகமான வாய்ப்புகள், நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை முன்னேற்றம் தரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சாதிக்காமல் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன், திருமணம் பண்ணுறது கூட நான் நல்ல வேலையில் இருந்து நல்ல தொழிலில் செட்டில் ஆகி தான் கல்யாணமே பண்ணுறேன்னு சொல்லுவேன். அதில் மகர ராசி அதீதம். ஒரு காரியத்தை பண்ணுறேன்னா அதில் முழுமையான சிந்தனைகள் இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ண மாட்டேன். எது எடுத்தாலும் ஜெயிச்சு வரணும், சும்மா பேச்சுண்டு வரப்படாது. மாதிரி ஜெயிச்சு வரணும், ஜெயித்து வரணும், ஜெயித்து வரணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப அக்கறையாக எடுத்து பண்ணுவேன். பெண்கள் குடும்பம் சார்ந்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக இருப்பாள். சில வழக்குகள்லாம் இருக்கிறவாளுக்கு குடும்ப சம்பந்தமான வழக்கு, அதே மாதிரி சொத்து சம்பந்தமான வழக்கு, பண்ணாத தவறுகள் செய்து அதற்கேற்ற மாதிரி வழக்குகள் இருக்கிறவாளுக்கு அந்த வழக்குகள்லாம் போய் மாற்றங்கள் வந்து முன்னேற்றங்கள் கூடி வரும். பொருளாதார விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில முக்கியமான செய்திகள்லாம் யதார்த்தமாக எல்லாத்துட்டையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, ஒரு காரியம் நடந்துடுது வைங்களேன், இந்த காரியம் பார்த்தியா நான் அப்போவே சொன்னேன் நடந்துடுது, ஒரு காரியம் நடக்கலை, நான் சொன்னனா இல்லையா அந்த காரியம் நடக்கலை, இப்படிப்பா தான் ஊராரெல்லாம் நிறைய இப்படி தான் பேசுவாள். மற்றவா சொல்கிறது
சில வேளைகள் எது நடந்தாலும் எது நடக்கலைன்னு நான் அப்போவே நினச்சேன் நினச்சேன்னு சொல்லுவேன், நினச்சதை சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கேள்விகள் இருக்கும். அதனால் மற்றவங்க சொல்லுவாங்களேன்னு ஒரு காரியத்தை பண்ணுறோம், உங்கள் மனசுக்கு என்னப்படுதோ அதை பண்ணுங்க, அது அப்படியே நடக்கும். என் பிறருக்கு நீங்கள் சொன்னால் வாக்கு பலிதமாகும்போது உங்களுக்கு பலிதமாகாதா? நிச்சயமாக பலிதமாகும். லாபங்கள் உண்டு, வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோல்வியில் நினச்சி வருத்தமே படாதீங்க, நிச்சயம் ஜெயிக்க முடியும். நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நபர்கள், பிஸ்னஸ் சம்மந்தமான மீட் பண்ணுறது சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவா, வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துடும், அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. இன்றைய தினத்தில் நல்ல 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 பலன்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு திருஷ்டி மாதிரி சின்ன சின்ன செய்திகள் இருக்குமே தவிர கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, குபேரர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, ஒரு காரியத்தை ஜெயிக்காமல் தூக்கமே வராது. இதை பண்ணியாகணும், ஜெயிச்சாகணும், 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 ஜெயிச்சாகணுங்கிற எண்ணங்கள், விடாத சிந்தனைகள் மனசில் இருக்கும். இப்படி சிந்திக்கக்கூடிய பல காரியங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமானதாக இருந்துருக்கும். மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள் அமோக பலன்கள் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு, நிறைய சமயோஜித யோசனைகள் உண்டு. பேச்சு வழக்கில் இந்த பிரச்சனைகள் தீரும். யாட்டியாக இருந்தாலும் நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். திருமண பலன்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில செய்திகள் காதில் வாங்குவேன். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமானதாகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் எந்த தெய்வத்தை வழிபடுறார், எந்த தெய்வத்தை பூஜை பண்ணுறாரோ, இது இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கும், இதை எந்த தகவல்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இதை கேட்டல்னாலே உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான யதார்த்த ஒரு நாலேஜ் நமக்கு வந்துடும். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சில செய்திகள், சில பூஜைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் கேட்காத விஷயம் இருந்தால், ஓ இப்படியும் இருக்கா, இதை யதார்த்தமாக நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவ பாடமாக நம்ம பார்க்கப்படும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் லைஃப்பில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறையா தெய்வ வழிபாடு, அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாள், எனக்கு சிவபெருமான் தான் பிடிச்சதுன்னு ஒருத்தர் சொல்கிறது உண்டு. பண்ணின்னு இருக்கிறது மகாலட்சுமி பூஜை பண்ணுவாள். யதார்த்தமாக அவருக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்துட்டுலாம் முருகரை பற்றியே வந்துட்டுருக்கும். பார்த்தலா, ஒன்று சிவபெருமான் பிடித்தமான தெய்வம், பூஜை பண்ணுறது மகாலட்சுமி பண்ணின்னு இருப்பா, யதார்த்தமாக வரக்கூடிய செய்திகள்னால் முருகப்பெருமான் வந்துட்டுருக்கும். சரி, இந்த தெய்வீக வழிபாடு நம்ம ஜாதகத்தில் தெய்வத்துடைய கருணை பாருங்கள். அதாவது எந்த பிளானட் சரியில்லையோ அந்த பூஜையை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டுருப்பீங்க. எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அந்த தெய்வ தானாகவே நீங்கள் வழிபட ஆரம்பிச்சுருவேன். எனக்கு இஷ்ட தெய்வம் சிவபெருமானாக இருந்ததுன்னு சொல்கிறாருனா அவள் சூரியன் ஏதோ ஒரு வகையில் வீக்காக இருக்கும். அதனால் தெய்வமாக பார்த்து நீ வா, கருணையாக உனக்கு அனுகிரகம் பண்ணுற, எல்லா குறையும் போகும்னு சொல்கிறான். அடுத்தது பார்த்துட்டேன்னா, நான் பண்ணுற பூஜை மகாலட்சுமி பூஜை, சுக்கரன் வீக்காக இருக்கும், யதார்த்தமாக மகாலட்சுமி பூஜை திருப்பி 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 பண்ணிட்டுருப்பான். கேட்கக்கூடிய செய்திகள்லாம் பூத்துடலாம், முருகப்பெருமானுடைய செய்தியாகவே இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் வீக்காக இருக்கும், யதார்த்தமாக அந்த செய்திகளை கேட்குற, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுறான். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, எனக்கு பிடித்தது வந்து முருகப்பெருமான் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் சார், ஜாதகத்தில் செவ்வாய் வீக்காக இருக்கும், இந்த செவ்வாய் வந்து முருகப்பெருமானை சதாகாலம் அந்த நாமத்தை சொல்லி அந்த செவ்வாயுடைய தோஷங்கள், செவ்வாயுடைய அந்த உக்கரமான விஷயங்களை யதார்த்தமாகவே இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்துருக்கான். சரி, இந்த யதார்த்த வழிபாடு சில பேர் பண்ண முடியறதில்ல அப்படின்னு இருக்கும்போது தான் அவளுக்கு சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ புரியுது அவங்களுக்கு, இதோட நுணுக்கங்கள் பாருங்கள். இப்போ அந்த ஜாதக ரீதியாக எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அந்த பிளானட்டுக்குண்டான இஷ்டமான தெய்வத்தை இறைவன் உருவாக்கி அந்த உருவாக்கினதுலேருந்து வழிபாடையும் செய்ய வைத்து அந்த வழிபாடு செய்கிறதுலேருந்து அவனை
எவ்வளவு வகையில் எவ்வளவு வகையில் ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு பாருங்கள். எப்படி சார் சாத்தியமாகும்? உதாரணமாக சொல்கிறேன். இறைவன் கண்ணை படைத்து அதற்கு மேலே இமையை படைத்திருக்கிறான். கண்ணை படைத்து இமைகளை படைத்திருக்கிறான். உழைப்பதற்கு கைகளையும் கரங்களையும் படைத்திருக்கிறான். நடப்பதற்கு கால்களை படைத்திருக்கிறான். பசிப்பதற்கு வயிற்றை படைத்திருக்கிறான். எண்ணங்களுக்கு மனதை படைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஹிருதயத்தை படைத்திருக்கிறான். யோசிப்பதற்கு மூளையை படைத்திருக்கிறான். எதையும் சகித்து கொள்வதற்கு மன நிம்மதியை படைத்திருக்கிறான். மனதையும் படைத்திருக்கிறான். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு தேவையானதை படைத்த இறைவன் இந்த உலகத்தில் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருள் இருந்தால் தான் அவனை வணங்க முடியும். இப்போ நான் சொன்னதுக்கு அர்த்தம் புரிஞ்சுருத்தோம். அதாவது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இறைவனை வணங்க முடியும். அந்த அனுகிரகம் எப்படி பண்ணுறார்? இந்த பிளானட் வீக்காக இருக்குது, இந்த பிளானட் வீக்காக இருக்கங்காட்டி இந்த தெய்வத்தை இவனை பிடிக்க வைத்து, அதாவது மனசை அந்த தெய்வத்துக்குண்டானதாக செலுத்தி, எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அந்த தெய்வத்தை சதாகாலம் சொல்கிறது வேண்டது. இந்த மாதிரி யதார்த்த விஷயமாக நடக்குது. இது ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்க்க முடியும் சார். எனக்கு திருப்பதி வெங்கடாஜலபதினா ரொம்ப பிடிக்கும் சார். சந்திரன் வீக்காக இருக்குது, அந்த சந்திரன் வீக்காக இருக்கும்பொழுது யதார்த்தமாக பிடிக்க வைக்கிறது இதுதான். அந்த நபர் எங்கேயாவது வண்டியில் போகும்போது அந்த சுவாமியை பார்க்குறாரு, எங்கேயாவது வண்டியில் போகும்போது அந்த சுவாமியினுடைய படத்தை பார்க்குறார், ஏதாவது வண்டியில் போகும்போது ஒரு கடையில் அந்த இறைவனோட பேரை பார்க்குறார். இப்படி பல ரூபங்களில் உங்கள் முன்னாடி வந்து அவருடைய அனுகிரகத்தையும் தரிசனத்தையும் நான் இருக்கேன் கவலைப்படாதங்கிற விஷயத்தை சொல்கிறார். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இன்றைக்கி ஆன்மீக தகவலை சொல்லியிருக்கோம், எங்கேயும் இந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ இறைவன் நம்மளை எவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். அந்த இறைவனை சதாகாலம் ஜெபிப்பது விசேஷப்படலாம். அதனால் இஷ்ட தெய்வம், அந்த இஷ்ட தெய்வம் மட்டும் இல்லாத பூஜை பண்ணக்கூடிய அந்த தெய்வம், அடுத்தது பார்த்துட்டோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு யதார்த்தமாக யாராவது சொல்லும்போது அந்த சொல்லக்கூடிய தெய்வீக வழிபாடு, இந்த மூன்றுமே ரொம்ப முக்கியம். இந்த மூன்றுமே இறைவன் நம்மளை சுற்றி 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 இருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை யதார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுட்டோன்னா ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கணும். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கணும். அதனால் அவனருளாலே அவந்தாள் வணங்கி என்று சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவலை சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை இதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நிறையா பேர் நான் இறைவனை கொண்டுருக்கேன், எனக்கு என்ன அப்படிலாம் கேட்டுருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்குறதா உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும், அவா மனதும் திருப்தியாகும் சொல்லி. நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரருக்கும் என் பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம்.